Hi guys, welcome back to my channel. In the video, we will talk about the background. That is, our image or background. How to dark yellow change? That is, we will talk about that. I will tell in the video the Lightroom mode, trick and trips. All of so, you can skip the video one time. Just skip it. Full watch. Panale podo alert. Sorry, Lightroom mode. That is, full of you guys easy. I step up. Puri ramarna. So, you can video mode. Skip it. Full of watch. So, that is, we will talk about this. You guys, any interesting videos? So, we will comment section la command manunga na and videos la kandipa poduven enda nama channel la nama subscribers kaga mattum da irukku so neenga enna kekkureengalo adha mattum da make panni potukiruken so marakama ellarum comment manunga adukku munnadi neenga nama channel la subscribe panama paathukirundeenga na neenga first subscribe panirunga appo dhaan enakku adutadut neraya video poda oru motivation ah irukum so neenga pandra comments ellam dhaan enakku adutadut neraya video poda motivation ah irukku so marakama ellarum subscribe pannittu indha video ungalku pidichunda marakama comment section la comment manunga ipo nama indha video ku la pogalam. First, Lightroom app open. App open. That's why you edit your photo first. Correct input. You input your input. First, you can preset the option. Just touch. So AR09 option irukum pathingala adha just touch panikonga adha touch pannidi ipo indha mele iruka tick option touch panirunga idukku adutha nama idhila nammaloada image ku etha mari and white balance ellame set pananum so adukku enna pandringa adukku adutha option pathina andha light abindra option irukum just adha touch pannidum idhila pathina exposure vandu adu எக்ஸ்போஷர்ன்றது வந்து நீங்க வந்து இந்த நம்மளோட இமேஜோட பிரைட்னஸ் தான் சோ இத நீங்க கரெக்ட்டா அது ஆட்டோமேட்டிக்கா இருந்த அளவுக்கு இருக்கட்டும் இதுல நீங்க என்ன பண்றீங்க இந்த ஹைலைட்ஸ்க்கு பாத்தீங்களா அத ஃபுல்லா மைனஸ் ஆகிருங்க சோ அதுக்கு அடுத்து இந்த ஷேடோ ஷேடோன்றது நம்மளோட ஃபேஸ்ல இருக்க அந்த Black டார்க்கர்ஸ் அந்த மாதிரி இடத்தலாம் அந்த மாதிரி ஒயிட் ஆகறதுக்கு சோ இத நீங்க ஃபுல்லா 100 ஆக்கிக்கோங்க சோ ஃபுல்லா 100 ஆக்கனதுக்கு அப்புறம் ஒயிட்ட நீங்க என்ன பண்றீங்க ஒயிட்ல நீங்க எந்த ஜட்ஜ்மே பண்ணவேனா இதுக்கு அடுத்து நாம என்ன பண்ண போறோம் இந்த கலர் அதலலாம் போய் நம்மளோட பேக்ரவுண்ட நம்மளோட செட் கலருக்கு ஏத்த மாதிரி அந்த yellow கலரா சேஞ்ச் பண்ண போறோம் சோ அதுக்கு என்ன பண்றீங்க கரெக்ட்டா அந்த கலர்ன்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா mix அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் just அத டச் பண்ணீங்கனா அதுல first எடுத்துட்டு போனே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிருக்கும் சோ இதுல நீங்க இந்த first இருக்க ரெண்டு இது ஃபேஸும் கரெக்ட்டா அந்த red கலரையும் இந்த orange கலரையும் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ கரெக்ட்டா உங்களோட ஃபேஸ் எந்த அளவுக்கு ஒயிட் ஆனமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து yellow கலர் இருக்கு பாத்தீங்களா yellow கலரை டச் பண்ணிட்டு இப்போ first எடுத்துட்டு போனா இந்த மாதிரி hue அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அத நீங்க என்ன பண்றீங்க ஃபுல்லா அந்த மாதிரி minus 100 ஆக்கிருங்க சோ பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த yellow கலர் வந்து நம்மளோட செட்ல மட்டும் தான் இருக்கு சோ அத நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி அதோட சச்சுரேஷனை மட்டும் கூட்டிக்கிறேன் சோ அதுக்கு அடுத்து இந்த green கலர் இருக்கு பாத்தீங்களா green கலர் டச் பண்ணிட்டு இத ஃபுல்லா இந்த சைடு மைனஸ் ஆகிருங்க அப்பதான் நமக்கு yellow கலர் இதுவே நீங்க இந்த சைடு ஃபுல்லா பிளஸ் ஆக்கனே நமக்கு green கலர் வரும் சோ இத ஃபுல்லா மைனஸ் ஆகிட்டு இந்த இடத்துல சச்சுரேஷனுக்கு பார்த்தா இத நீங்க ஃபுல்லா 100 ஆகிருங்க அப்பதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கான எஃபெக்ட் வந்து கிடைக்கும் சோ இதுக்கு அடுத்து நாம blue கலர தான் செலக்ட் பண்ண போறோம் so blue color select பண்ணி அதையும் சச்சுரேஷனை மட்டும் நீங்க கூட்டுங்க அதுக்கு அடுத்து இருக்க அந்த blue one select பண்ணி அதோட சச்சுரேஷன் மட்டும் நீங்க இந்த மாதிரி நம்மளோட இமேஜ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கூட்டிக்கோங்க so இப்போ ஆல்மோஸ்ட் நாம அந்த பேக்ரவுண்ட எல்லா கலர்ல சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படியே இந்த இடத்துல பார்த்தனா gradient அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் just அத டச் பண்ணுங்க அத டச் பண்ணிட்டு இல்ல மூணு ரவுண்ட் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தனா ஒரு கோடு எடுத்து நானாவது ரவுண்ட் இருக்கும் so அந்த நானாவது ரவுண்ட டச் பண்ணிட்டு இத நாம இப்ப yellow கலர தான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் so கரெக்ட்டா இந்த சென்டர்ல இருக்க அந்த ஆப்ஷனை மூவ் பண்ணி கரெக்ட்டா அந்த மாதிரி yellow கலர் பிளேஸ்க்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டுவாங்க இப்போ பார்த்தனா கரெக்டாக நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு yellow கலரில் மூவ் பண்ணிக்கோ ஸோ கரெக்டாக இப்போ yellow கலரில் நான் மூவ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோ மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிங்க டச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் இந்த நாலாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க -20 வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக -20 மட்டும் செட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக -20 செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து மெயின் பாயிண்ட் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க +10 வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக அந்த மாதிரி 10 மட்டும் செட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகும் ஸோ கரெக்டாக 10 செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபெதர் ஃபெதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு 60 வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக 60க்குள்ளே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த ரவுண்ட் எக்ஸ் அந்தந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மைனஸில் செட் பண்ணுங்கள் ஸோ -10 மட்டும் வச்சுக்கோங்க டென் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு இதில் என்ன நம்ம நம்மளோட ஃபேஸை வந்துட்டு ஸ்மூத் ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த டீட்டெயில்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ப்னஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நாய்ஸ் ரீடச்சிங் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு 30 கரெக்டாக 30 செட் பண்ணிக்கோங்க ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணி இந்த ரெண்டு
இதையும் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஃபோட்டோ எடிட்டு உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு நான் இந்த இமேஜோட ப்ரீசெட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ஈஸியான ஸ்டெப்பில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்டை கொண்டு வந்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்போ இருந்ததை நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் இப்படி ஆகிட்டோம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்